இன்னைக்கு காலையில் நம்ம முதல் செய்தியாக பார்த்தது நாம் தமிழ் கட்சியினுடைய மதுரை மாவட்ட நிர்வாகி பாலசுப்ரமணியம் அப்படிங்கிற நம்ம அண்ணன் ஒருத்தர், அவர் வந்து ஓட ஓட விரட்டி விரட்டி வெட்டி கொலை செஞ்சுருக்காங்கிற அந்த செய்தி தான் இன்றைக்கி நம்ம காலையில் கேட்டோம், பார்க்க முடிஞ்சது. அப்போ அதிகாலையில் எந்திரிச்சாலே கண் விழிச்சாலே வந்து எவனாவது கொலை, எங்கேயாவது ஒருத்தனை வெட்டிட்டான், எவனாவது ஒருத்தன் குத்திட்டான் அப்படின்னா தொடர்ச்சியான செய்திகள் வந்துட்டு இருக்கு. அப்போ இது தமிழ்நாடா உத்தரப்பிரதேசமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருதா இல்லையா? திமுக காரங்க இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து அதிமுக ஆட்சிகள் நடந்துச்சுன்னா இது தமிழ்நாடா உத்தரப்பிரதேசமா அப்படிங்கிற பையன். இப்போ இவங்க ஆட்சி காலத்தில் தொடர்ச்சியாக நடக்குது, நீங்கள் விரல விட்டு என்ன முடியும், ஒரு கொலை சம்பவம் நடந்து அந்த அதை பற்றியான ஒரு பேசு பொருள் பேசி முடிவுக்குள்ளேயும் அடுத்த ஒரு செய்தி, இன்னொரு இடத்துல வந்து இன்னொரு கட்சிக்காரங்களாம் வெட்டிட்டாங்க, காங்கிரஸ் கட்சிக்காரர் காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகியை ஒருத்தர் வெட்டிட்டாரு, கூலிப்படை வெட்டிருச்சு. அங்கே பார்த்தா அதிமுக சேர்ந்த ஒருத்தர் வந்து கூலிப்படை வெட்டிருச்சு. இன்றைக்கி நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகியை வெட்டியிருக்காங்க. இந்த மாதிரியான தொடர்ச்சியான செய்திகளை நம்ம வந்து பார்க்க முடியுது. உண்மையிலே இதுக்கெல்லாம் யாருங்க பொறுப்பேற்க வேண்டியது, இதுக்கு பின்னாடி யாருங்க இருக்கா? முதல்ல மதுரையில் நடந்த சம்பவம் என்ன, இதை பற்றிலாம் கொஞ்சம் தெளிவாக பேசுவதற்காக தான் இந்த பதிவு பார்த்தலாம். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம், இது உங்கள் தென்னகம், நான் உங்கள் விஷ்ணு. எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான் பாக்குறான், இங்க வரான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னறான். நாம் தமிழ் கட்சியினுடைய மதுரை மாவட்ட நிர்வாகி அண்ணன் பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு வந்து முதல்ல கண்ணீர் வணக்கம். நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்டப்ப இந்த மாதிரி ஏமா எதிர்பார்க்கவே இல்லை அந்த மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏன் இந்த மாதிரி அப்படின்னா, இன்றைக்கு காலையில் வந்து நடைப்பயிற்சி அண்ணன் வந்து போயிட்டு இருந்திருக்காப்ல, பாலசுப்ரமணியன் அவர்கள் வந்து நடைப்பயிற்சி போயிட்டு இருந்திருக்காப்ல. நடைப்பயிற்சி போயிட்டு இருக்கப்ப அதிகாலையிலேயே நடைப்பயிற்சி வாக்கிங் போயிட்டு இருக்கப்பயே அந்த விடிய காலையில் வந்து ஸ்கெட்ச் பண்ணி வந்து அவரை கொலை செஞ்சுருக்காங்க, போய் தலையிலே வெட்டி கொலை செஞ்சுருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குது, அதிகாலையில் நடக்குது அப்படின்னா போகிற போக்கில் எவனோ ஒருத்தர் சண்டை போட்டு ரெண்டு பேருக்கு பிரச்சனை, இந்த பைக்கில் போயிட்டு இருக்கப்ப யாரும் அடிச்சிட்டான், ஏ என்னடா பைக்கில் பைக்கில் அடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி இறங்கி வந்து சண்டை போட்டு பேசிகிட்டு இருக்கப்போ கைகளை பயிருச்சு, அப்படி கீழே கல்லில் தடிச்சான், சண்டை ஆயிடுச்சு, கொஞ்சம் அந்த மாதிரி பேச்சுவாக்கள் சண்டை ஆயிடுச்சு அப்படிங்கிறது வந்து எதேச்சியாக நடக்கிறது, ஏதோ கோவப்பட்ட எவனோ கை வச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஆனால் இது இவர் இன்னார் இந்த ரோட்டில் தான் இத்தனை மணிக்கு வருவாப்பில் தெரிஞ்சு, அதுவும் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவருடைய வீட்டு கிட்டக்கையே 50 மீட்டர் கிடங்குறாங்க. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவருடைய வீட்டிற்கும் இந்த கொலை நடந்ததுக்கும் 50 மீட்டர் தான் தொலைவுங்கிறாங்க. அப்போ அவ்வளோ நெருக்கத்தில் வச்சு வெட்டி கொலை செய்கிறாங்க அப்படின்னா சின்ன பசங்களா சொல்லாங்க, இந்த சொல்லாங்களை வச்சு இந்த மாதிரி கொலை நடக்குதுன்னா இதுக்கு பின்னாடி யார் இருப்பா, இல்லை முன் விரோதமா, இல்லை இதற்கு இது உடனே இன்னொரு செய்தி பரவுது, இவர் மீது வந்து 3 கொலை வழக்குகள் இருக்குது அப்படின்னு. கொலை வழக்குகள் இருக்கலாம் இல்லாமல் போனால் நம்ம அவர் ஒருத்தர் செஞ்ச தவறை வந்து இங்கே நியாயப்படுத்த விரும்பலை. ஆனால் என்ன சொல்கிறோம்னா, அமைச்சர் வீட்டுக்கிட்ட ஒரு கொலை சம்பவம் நடக்குது, முதல்ல கொலை செய்வது நம்ம ஆதரிக்கிறது கிடையாது, கொலை குற்றவாளி யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படணும், அவர் மீது கொலை வழக்கு இருக்குது அப்படின்னா அவரை தண்டிச்சிருப்பீங்கல்ல, வழக்கு இருக்கா சும்மா விட்டுருப்பீங்களா? அப்போ அவர் மீது அவர் ரிவெஞ்ச் எடுக்க ஒருத்தங்க வராங்க அப்படின்னா, அதுவும் அமைச்சர் வீட்டுக்கிட்டே வச்சு சம்பவம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்கெட்ச் பண்ணி சம்பவம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்கெட்ச் பண்ணுற வரைக்கும் அங்கே அந்த 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 பகுதிகளுக்குள்ளே வந்து 60 கத்திமாக சுற்றுற வரைக்கும் இந்த சொல்லாங்களை பார்த்தா போலீஸ்காரங்களுக்கு தெரியாது, உளவுத்துறைக்கு அது தெரியாது, இவங்களாம் என்ன பண்ணுறாங்கிறது தெரியாது. அமைச்சர் வீட்டுக்கிட்ட வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா சம்பவம் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே சுற்றிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள்லாம் என்ன பண்ணுறீங்க? அங்கே யாருமே காவல்துறை இல்லைனா யாருடைய தப்பு? அப்போ சந்துக்குள்ள போனால் கூட போலீஸ் மறைச்சு ஹெல்மெட் இல்லையா, லைசன்ஸ் இருக்கா, ஆர்சி இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, உண்மையிலே கேட்கணும். நம்மகிட்ட எல்லாமே இருந்தால் கூட ஹெல்மெட் இல்லைங்க. நானும் நான் பல தடவை நான் வெளிப்படையாக சொல்கிறேன், நானும் ஹெல்மெட் இல்லாமல் போகிறேன், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு பால்பேட்டாங்க போவேன், ஹெல்மெட் இல்லையா, போலீஸ் நம்ம மறைக்க தான் கிடையாது, மறைச்சா தானே நீங்கள் வந்து இது பண்ணுவீங்க, பேசி ஏதாவது பேசிகிட்டு இருப்பீங்க, சார் பக்கத்துக்கு தான் சார் போகிறேன், இங்கே தான் சார் வீட்டுக்கு சொல்லுவீங்க, மறைக்கதே கிடையாது, போட்டுட்டு ஃபோனில் வீடியோ எடுத்துருது, நம்ம வண்டி வாகனத்தை வந்து வெடி எடுத்துகிட்டு அதில் வந்து ஜூம் பண்ணி அந்த நம்பர் பிளேட்டை பார்த்து பில் அடிச்சிருது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பால் பாயிட்டே 12 ரூபா தான் இருக்கும், கால் லிட்டர் பால் பாயிட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருப்பேன், வீட்டுக்கு செய்தி மெசேஜ் வரும், நீங்கள் வந்து ஹெல்மெட் போடாமல் போனதுனால வந்து உங்களுக்கு 1000 ரூபா ஃபைனு. அப்போ காவல்துறை இந்த மாதிரி வாகனத்தில் ஹெல்மெட் போடாமல் போகிறாங்க, காரில் இப்போ சீட் பெல்ட் போடாமல் போகிறாங்க அப்படின்னு இதில் காட்டக்கூடிய முனைப்பை தெருக்குள்ளே எந்தெந்த பகுதிக்குள்ளே ரவுடி பேசுத்துறான், யார் அக்யூஸ்டமாக தெரியுதா, என்ன ஆள் கொஞ்சம் போலீஸுக்கு தெரியுங்க, போலீஸுக்கு தெரியும் இவன் யார், இவன் ஒரு குற்றம் செஞ்சிருப்பானாங்கிறத அவங்க கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க, அவங்க திருட்டு பையன் யார், முளமாரி பையன் யார், அயோக்கிய பையன் யாருங்கிறத எளிமையாக கண்டுபிடிக்க முடியும். இந்த அக்யூஸ்டாக தெரிவாங்க இல்லை, அவங்க யார் யாரெல்லாம் எந்தெந்த பகுதியில் தெரிவாங்க, எங்கிட்டு சுற்றுவாங்க, எங்கிட்டு நோட்டம் விடுவாங்க, எப்படி நோட்டம் விடுவாங்க, எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க கவனித்து இதில் கொஞ்சம் முனைப்பு காட்டி அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி தெரியக்கூடிய நபர்களை வந்து கட்டுப்படுத்தி கைது பண்ணாங்கன்னா நாடு நாடாக இருக்கும், உறுப்பினர் அந்த மாநிலம். ஆனால் பைக்கில் போகிறோம், ஹெல்மெட் போடாமல் போகிறோம் மட்டும் மறைச்சு வச்சு ஃபைனை போடுறீங்க, அதாவது குற்றம் நடந்த பிறகாக ஒரு குற்றத்தை வந்து செஞ்சுட்டாவே, குற்றம் செஞ்சது பிறகாக உடனே போய் அவங்கள வந்து கைது பண்ணி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பேர் காவல்துறை வேலை கிடையாது, அது என்ன காவல்துறை வேலை கிடையாது, இவன் குற்றம் செய்வான் செய்ய மாட்டாங்கிறது காவல்துறை தெரியுங்க, உளவுத்துறை தெரியுங்க,
இன்னைக்கு நான் போன்ல பேசக்கூடிய எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குங்க. என்னைய என்ன விசாரணை பண்ணிருக்காங்க, கட்டாயமா விசாரணை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. உள்ள கட்சியில இருக்கோம், யூடியூப்ல பேசுறோம், ஒரு முக்கிய ஒரு நாலு பேருக்கு தெரிஞ்ச முகமா இருக்காங்க அப்படின்னால எல்லாத்தையும் உளவுத்துறை நோட் ஆகணும். நம்ம என்ன பேசுறோம் என்ன செய்யறோங்கிறது எல்லாத்தையும் கவனிப்பார்கள், நமக்கு வேணா தெரியாம இருக்கலாம், கட்டாயமா கவனிப்பாங்க. அப்ப அதே போல ரவுடிகள் இருக்காங்கல்ல, இப்போ நான் என்ன என்ன சொல்கிறேன்னா, எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளையுமே கட்டாயமாக உலகத்துறை கவனிக்கும், என்ன செய்கிறாங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு. அதே போல தான் ரவுடிகள் அக்யூஸ்டாக இருப்பானுங்கள, அவங்க வந்து சிறையில் இருந்திருப்பாங்க, சிறையிலேருந்து வெளியாக இருப்பாங்க, அவங்க யாரோட தொடர்பு இருக்காங்க, என்ன பேசுகிறாங்க, என்னென்ன பழங்காலத்தில் வச்சுருக்காங்க, யார் யாரோட தொடர்பு இருக்காங்கிறது எல்லாத்தையும் உலகத்துறை நோட்டை விடும். அவங்களுக்கு தெரியும் கஞ்சா கடத்துற எங்கே இருப்பான், கலாச்சாரம் வைக்கிறவங்க எங்கே இருப்பான், எல்லாமே அவங்களுக்கு தெரியும். தெரிந்தால் கூட அவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுப்பதில்லை? ஒரு பதிவுக்குள்ளே வந்து ஒரு ஒரு மாதிரியை சுற்றுறாங்க அப்படின்னு நான் சொல்லுவாங்க, பிடிக்க முடியுமில்ல எளிமையா? அப்போ என்ன பண்ணுது காவல்துறை, கேள்வி வரும்ல. காவல்துறை தனது நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கூடிய ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாரு? வீடியோ மட்டும் போட்டு வரப்பா ஆகுனா யூடியூபர் மாதிரி சட்டை ஒழுங்க நேரடி கட்டுப்பாட்டில் வச்சிருப்பேன், எந்த கொம்பாதி கொம்பளா இருந்தாலும் நடவடிக்கை எடுத்துருவேன். தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும், மறுபடியும் சொல்றேன், யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுப்பேன். இந்த கொலையை வந்து நாம் தமிழ் கட்சிக்காரரு அப்படி மட்டும் நம்ம பார்க்க முடியாதுங்க. இதே போல எல்லா கட்சியிலும் கூடிய முக்கிய தலைகளும் வீழ்ந்து கொலை செய்ய கொலை நடக்குது. அப்போ அரசியல் கட்சியில் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கே இந்த நிலைனா, ஏன்னா பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா பேசப்பட்டு போடுறா மாறும். என்ன சொல்கிறது புரியுது அவங்களுக்கு? ஒரு அரசியல் கட்சியில் கொஞ்சம் முகம் தெரிஞ்சு ஒரு கட்சியில் இருந்தாலே போதும் வச்சுங்களேன், ஒரு கட்சியில் கொஞ்சம் ஒரு செயல்படக்கூடிய ஒரு அபராதம் இருந்தால் அவர் கொலை செய்யப்பட்டால் அந்த கட்சி சும்மா விடாது, அடுத்து போராட்டம் கோர்ட்டு கேஸ் இறங்கும். அப்போ இது மிகப்பெரிய மிகப்பெரிய வந்து ஒரு விவாத பொருளாக மாறும். அதனால தான் வந்து அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் மீது வந்து காவல்துறை வந்து ஒரு கொஞ்சம் ஓவரா சலம்பமாக அடக்கி வாசிப்பாங்க. ஏன்னா கட்சிக்காரங்க போராட்டம் இறங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அடக்கி வாசிக்கும். இதே சாமானிய நகை நபராக இருந்தால் என்ன செய்வாங்க, போலீஸ்காரங்க ட்ரீட் பண்ணுற விதமே வேறமாக இருக்கும் காவல் நிலையத்தில். நீங்கள் போனால் பார்த்தா தெரியும். இப்போ நமக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனில் போய் நின்னோம்னா, வெறும் சாமானியனாக போய் நின்னோம்னா நம்மளுடைய நமக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் வேறையாக இருக்கும். இதே அரசியல்வாதியாக போய் நின்னோம்னா நமக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ்கிறது வேறமாக இருக்கும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்போ ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு பிரச்சனை அப்படின்னா, ஒரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு பிரச்சனை அப்படின்னா அது பெரிய இஷ்யூ ஆகும். அதனால் அந்த மாதிரி நபர்கள் வந்து காவல்துறையே ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுவோம். ஆனால் இந்த ரவுடி கும்பல் இருக்குல்ல, இவங்க இந்த கூலிப்படையை வந்து கொலை செய்கிறாங்க அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு தைரியம் வந்துச்சு தானே அர்த்தங்க. ஆனால் இந்த ஆம்ஸ்டாங் கொலையில் நீங்கள் எடுத்து பாருங்கள், அதே போல் சேலத்தில் அதிமுக பிரமுகர், அதே போல் தீபக் ராஜா அவருடைய படுகொலை, இன்னும் எத்தனையோ பேர், அதோட காங்கிரஸ் கட்சிக்காரர் ஒருத்தர் இறந்து போனார், கொலை செஞ்சாங்க, ஐயா ஸ்டாலின் மாதிரி நம்மளை இறந்து போனால் கூடாது, கொலை செஞ்சாங்க. இது மாதிரி தொடர்ச்சியான படுகொலை நடக்குதுன்னா கூலிப்படைக்கு பயம் இல்லை. ஏன் பயம் இல்லை? கூலிப்படையை வந்து அடக்கக்கூடிய இடத்துல காவல்துறை இல்லைங்கிறதா இங்கே நம்ம கட்டாயமாக அடிச்சு சொல்ல முடியும். ஏன்னா குண்டாஸ் போகிறாங்க, நெருக்கடி கொடுக்குறாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க, யாருக்கு? யூடியூப்பில் பேசுகிறவனுக்கு, ட்விட்டரில் யாரா மீம் போடுறா, ஃபேஸ்புக்கில் வேண்டா பதிவு போடுறா, இன்ஸ்டாகிராமில் வேண்டா ஸ்டோரி போடுறா, இவங்க மீது தான் குண்டாஸ் பாயுது. குண்டாஸ் பாயும், அப்புறம் வந்து கார் இடிக்கப்படும், அப்புறம் கை உடைக்கப்படும், வலிக்கு கொடுத்துட்டான்னு சொல்லப்படும். இது அபத்தமான ஆட்சியாக இருக்குது. இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து இன்றைக்கி காலையில் சிலர் வந்து நண்பர்கள் வந்து தொடர்பு கூட கேட்டாங்க, எங்கள் வீட்டிலலாம் வந்து நான் கட்சி சொன்னாலே பயப்படுறாங்கப்பா என்ன தெரில அப்படின்ற மாதிரி நண்பர்கள் சொல்கிறாங்க. அதாவது இந்த கட்சியில் இருக்கிறது பணம் கவனமாக இருக்குப்பா, எதுவும் பேசாதப்பா கொள்ளாதப்பான்னு சொல்கிறாங்களா? அப்படிங்கிற அளவுக்கு இங்கே நெருக்கடி வருதுனா என்ன அர்த்தம்? கட்சியில் ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு ஆளுங்கட்சி எதிர்த்தோ இல்லை மற்றவர்கள் எடுத்து பேசினா அவங்க கொலை செஞ்சுருவாங்கங்கிற அச்சுறுத்தல் இங்கே இப்போ உருவாயிருக்காங்கட்டிங்கன்னா ஆமாம் உருவாயிருக்கு. அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ நான் ஃபோனை போட்டு சொல்கிறாங்க, பார்த்து பேசுப்பா எதுவும் பிரச்சனை பண்ணிக்கிறாமப்பா அப்படின்னு. அப்போ தூங்கி எந்திரிச்சோம்னா எவன் உயிரோடு இருப்பான், எவன் செத்து போயிருப்பாங்கிறது தெரியாத அளவுக்கு தான் இன்றைக்கு தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. காவல்துறை தூங்கி கொண்டிருக்கிறத கட்டாயமாக நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அத்தனை பேர் குற்றச்சாட்டுகளும் வைக்கிறாங்க, காவல்துறை இறங்கி நடவடிக்கை எடுங்க. குண்டா யூடியூப்பில் பேசுகிறா மட்டும் அத்தனை காவல்துறையோட கைது பண்ணி கூட்டு போகிறீங்க. ஆனால் பாருங்கள், திருவேங்கடம் ஆம்சாங் அவருடைய கொலை வழக்கு சம்மந்தப்பட்ட திருவேங்கடத்தை வந்து ரெண்டு பேர் கூட்டி போவாங்களாம், அவர் உச்சாவரம் சொல்லாமல் ரெண்டு பேர் கூட்டி போவாங்களாம், அவர் தப்பிச்சு விடுவாப்பிலையா? எப்போ யூடியூப்பில் பேசுனா தப்பிச்சு ஓட முடியாதுப்பா, எப்படி தான் கூட சுற்றி தெரியுமா, கடைசியில் யூடியூப்பில் தான் பேச வரணும், பிடிச்சிடலாம். எங்கிட்ட தப்பிச்சா ஓட போகிற கிடையாது, தலைமை வழக்கு ஓடப்போற கிடையாதுல, விசாரணை கைதுன்னு சொன்னாலே வந்து அவங்களே வந்து சரணை போகிறாங்க. ஆனால் யூடியூப்பில் பேசக்கூடியவங்களுக்கு வந்து வந்து இருபது முப்பது போலீஸ் சூழலை சவுக்கு சங்கரா இருக்கட்டும், நான் சாட்டை துறைமுறை இருக்கட்டும், இனி யாராக இருக்கட்டும், அப்படியே இருபது முப்பது காவல்துறை அப்படியே சுற்றி கூட்டி போவாங்க. ஆனால் கொலை செஞ்சவனை வந்து நாலு பேர் ரெண்டு பேர் கூட்டி போவாங்க. இதெல்லாம் என்னவா தெரியுது? குண்டாஸ் யார் மீது போடணுமோ அவங்க வீட்டு போகிறது கிடையாது. விவசாயிகள் சிப்காட்டுக்கு எதிராக போராடுறாங்களா, போடுறா குண்டாஸுங்கிறது. நாம் தமிழ் கட்சிக்காரங்க யூடியூப்பில் பேசுகிறாங்க, போடுறா குண்டாஸுங்கிறது. இப்படிலாம் இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்கள், இந்த ஆட்சி மிக கேவலமாக இருக்குது. ஐயா ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் சொல்கிறத நான் கூட சொல்கிறேன். நான் நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தால் என்ன சொல்லி என்ன சொல்லிட்டு இருந்திருப்பீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்கள் ஆட்சி பதவி விலகுங்க, ஆட்சியில் இருக்கிறது நீங்கள் வேஸ்ட்டு, நீங்கள் பதவி விலகணும், பழனிசாமி பதவி விலையே ஆகணும் சொல்லுவீங்கல்ல, உங்களுக்கு ஆட்சி நிர்வாகம் செய்ய தெரியல, நீங்கள் பதவி விலகுங்க.
மக்களை தான் சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு பதவி விலகிருங்க. இதை பற்றி பேசி விவாத பொருளாக மாற்றுங்க. முதல்ல மக்கள் மத்தியில் நம்ம ஒரு புரிதலை ஏற்படுத்தணும், ஒரு தெளிவை ஏற்படுத்தணும். திமுக ஆட்சி வந்தாலே ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, அடிதடி எல்லாமே அதிகரிக்குங்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் சான்றுங்க. விடமாட்டோம். அண்ணன் பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு வந்து கண்ணீர் வணக்கம். குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என்றால் இப்போ வரைக்கும் சிசிடிவி கேமரா வரல பாருங்கள். அமைச்சர் தெருக்களை வச்சு வெட்டியிருக்காங்க. அமைச்சர் வீட்டுக்கிட்ட இப்போ வரைக்கும் சிசிடிவி கேமரா, எந்த சிசிடிவி கேமராவும் இல்லையா? எந்த ஃபுட்டேஜ் இப்போ வரைக்கும் வராது. வேறு ஏதாவது இஷ்யூ ஆகும்ல அப்போ இந்த ஃபுட்டேஜ் வரும். நீங்கள் வேணால் பாருங்கள். வராத. இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்னங்கிறத மக்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் உறவுகளை.